ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரையும் சௌமியாஸ் பாரடைஸுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு கன்னடிகாஸ் தயார் பண்ணக்கூடிய குழம்பு வகையான கொஜ்ஜு ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ செய்முறையை பார்க்கலாம். கொஜ்ஜுக்கு ஒரு பொடி தயார் பண்ணணும். அதுக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். அடிகனமான கடாயை சூடாக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளை போட்டு நல்லா படப்படான புரியிற அளவுக்கு வறுத்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயை சூடாக்க வச்சுருக்கேன். இந்த குழம்பை நல்லெண்ணெயில் தான் தயார் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, முழு உளுத்தம் பருப்பு வேணாலும் பயன்படுத்திக்கலாம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 வத்தல் மிளகாய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். நான் பால் பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால குழம்புல அப்புறமா சேர்க்க போகிறேன். நீங்கள் பொடி பெருங்காயம் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதை இப்போ ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயை சூடாக்கி நறுக்கி வச்சுருக்கிற 1 கப் வெண்டைக்காயை போட்டு வதக்கிக்கலாம். சாம்பாருக்கு நறுக்கிற மாதிரி வெண்டைக்காயை நறுக்கிக்கணும். வெண்டைக்காய் லேசாக வதங்குறதுக்குள்ள ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளியை கரைச்சி புளித்தண்ணி தயார் பண்ணிக்கணும். இதோட கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை ஆட் பண்ணுறேன். புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வேகட்டும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன். புளித்தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இது வேகிறதுக்குள்ளே வறுத்து ஆற வச்சுருக்கிறத பொடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு, வறுத்து வச்சதையும் போட்டு இந்த மாதிரி கரகரப்பாக பொடி பண்ணிக்கணும். கொதிக்கிற புளி தண்ணியில் பொடியை போடும் பொழுது கட்டி தட்டிக்கும். அதனால் மிக்சி ஜாரை அலம்பி இந்த பொடியோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை குழம்புல விட்டு மிக்ஸ் பண்ணுறது ஈஸி. இதில் எடுத்து வச்சுருக்கிற பால் பெருங்காயை கட்டியை ஆட் பண்ணுறேன். புளி நல்லா கொதிச்சு வெந்தாச்சு. இதோட அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பருப்புகள்லாம் வறுத்தரைச்சிருக்கிறதுனால நல்லா திக் ஆகிடும் குழம்பு. நம்ம கார குழம்பு, வத்த குழம்பெல்லாம் எப்படி திக் கன்சிஸ்டன்சியில் தயார் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த குழம்பும் தயார் பண்ணணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஒரு கொதி வந்தாச்சுன்னா அடுப்பை அணைச்சிடலாம். கடுகு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சூடாக்கி 1/4 டீஸ்பூன் கடுகை போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். இதோட தேவையான அளவு கருவேப்பிலை, 1 வத்தல் மிளகாயை பாதியாக நறுக்கி போடுறேன். இதையும் நம்ம குழம்புல ஆட் பண்ணியாச்சுன்னா குஜ்ஜு தயாராகியாச்சு. கர்நாடகா ஸ்பெஷல் கொஜ்ஜு தயாராகியாச்சு. இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசையை தொட்டு சாப்பிட்றதுக்கும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக தயார் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சதுன்னா சௌமியாஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.